குளறுபடி உருவாவது வரைக்கும் வந்து நின்றது. முறைப்படியான போரில் வெற்றி கொள்ள முடியாது என்பதை உணர்ந்த ஈழத்திலிருந்த மன்னன் இரண்டு காரியங்கள் செய்தான். ஒன்று, பல்லவ அரசுடன் இணைந்து பாண்டிய பேரரசை எதிர்த்தது. இது முறைப்படியான போர். முதுகுக்கு பின்னால் இருந்து செய்த மற்றொரு காரியமும் ஒன்று உண்டு. இந்த தந்திரக்கார கூட்டணிப் படையினர் பாண்டிய மன்னனின் மகனாகிய வரகுண்பாண்டியனை சுதியேத்தி அப்பாவுடன் மோத வைத்தது. அப்பாவுடன் மோதி தோற்ற மகன் ஈழத்துக்குச் சென்றான். இது போதாதா? அடுத்த திட்டம் உருவானது. ஈழத்து சேன மன்னன் படைகள் 853 முதல் 857 பாண்டிய நாட்டின் தென் பகுதியான மதுரையை நோக்கி முன்னேறின. வடக்கில் வந்த பல்லவர் படைகள் சுற்றி வளைக்க முடிவுக்கு வந்தது. போரில் வீரம் ஜெயிக்குமா, விவேகம் ஜெயிக்குமா? ஜெயித்தது விவேகமே. சிங்கள மன்னன் படை மகன் ஸ்ரீ வரகுண பாண்டியனை புதிய பாண்டிய மன்னனாக 862 முடிசூட்டி அழகு பார்த்தது. அப்பா புதைத்த மண் காய்வதற்குள் மகன் அரசாட்சியில் அமர்ந்த காட்சியைக் காணும் போது 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சமகால அரசியலும் இப்படித்தானே இருக்கிறது. திருப்புறம்பியத்து போர். பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கு நடந்த போர். இந்த போரின் மூலம்தான் பல்லவர்களின் ஆட்சியும் பாண்டியர்களும் வலுவழக்க காரணமாக இருந்தது. கொல்லைப்புற வாசல் வழியாக வந்த பாண்டிய மன்னன் வரகுண பாண்டியனை தோற்கடிக்கப்பட்டான். போரில் பல்லவ மன்னன் அபராஜிதன் வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த போர் தான் சோழர்கள் தங்களது பாதையை உருவாக்கிக் கொள்ள காரணமாக இருந்தது. இந்த போரில் பல்லவர்களுக்கு உதவிய முதலாம் ஆதித்த சோழன் சும்மா இருப்பாரா? ஆதித்த சோழன் பல்லவர்களை தோற்கடித்து தொண்டை மண்டலத்தை சோழ மண்டலமாக மாற்றினான். இவனுக்கு பிறகு வந்த 907 முதலாம் பராந்தக சோழன் நான்கு புறமும் உள்ள எதிரிகளை வைத்து கொண்டு வாழ்ந்தவன். தெற்கில் பாண்டியர் சேரர், வடக்கில் ராஷ்டிரகூடர். இத்துடன் மற்றொரு புண்ணியவான் ஈழத்தில் உள்ள சிங்கள மன்னன். ஆனால் ஆச்சரியம், இத்தனை இடர்பாடுகளுக்கிடையேயும் தன்னுடைய சாம்ராஜ்யத்தின் விஸ்தீரணத்தை அதிகப்படுத்திக் கொண்டிருந்ததை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். ஆனால் இன்று பெருமையாய் நாம் பேசிக் கொண்டிருக்கும் மாமன்னன் முதலாம் இராஜராஜ சோழன் என்றிழக்கப்படும் இராஜகேசரி அருள்மொழிவர்மன் சோழர் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கியவர். ஆனால் இவர் ஆட்சி பொறுப்பு 985 வருவதற்குள் இவருக்கு முன்னால் வலிமையற்று இருந்தவர்கள் உருவாக்கிய கரடுமுரடான பாதைகள், குடும்ப குழப்பங்கள், மர்மமான இறப்பு, குடும்ப அரசியலால் உருவான சூழ்ச்சிகள் போன்றவை அனைத்தும் சரித்திரம் முழுக்க இருக்கிறது. கடந்த 600 ஆண்டுகளாக இருட்டு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த சோழர்கள் 9ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் உறையூர் பகுதியில் இருந்த தங்களது எழுச்சி பயணத்தை தொடங்கினர். இங்கு ஆதிக்கம் பெற்ற விஜயாலய சோழன் தஞ்சாவூரை கைப்பற்றி இந்த நகரை அடிப்படையாக கொண்டு ஒரு புதிய சாம்ராஜ்யத்தின் விதையை ஊன்றினான். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் என்றும் பழைய மன்னர்களை பற்றியும் நாம் பாடப்புத்தகத்தில் படித்து வந்து இருப்போம். பாண்டிய மன்னர்களை பொத்தாம் பொதுவாக சொல்லிவிட்டு போகலாம். ஆனால் இந்த பாண்டிய சாம்ராஜ்யங்களுக்கு உள்ளே போக போக புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்களை சோர்ந்து போகும் அளவிற்கு வண்டி வண்டியாக விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. சோழர்களுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பாண்டிய மன்னர்கள் கிபி 1200 முதல் 1300 வரை வீழ்ச்சியடைய முக்கிய காரணம் குடும்ப சண்டைகளே முக்கியமாக உள்ளது. இதுவே தமிழகத்தில் அந்நிய படையெடுப்பாளர்களை பாக்கு வெற்றிலை வைத்து வரவேற்காத குறையாக உள்ளே அழைத்து வந்தது. கூட்டிக்கழித்து பார்த்தாலும் இன்று வரையிலும் தமிழன் என்றால் ஒற்றுமை என்பது காததூரம் என்பது போலத்தான் இருக்கிறது. அப்புறமெங்க இன உணர்வு, மானம், மரியாதை, மற்ற விஷயங்கள் எல்லாம். 15ஆம் நூற்றாண்டின் போது இந்த பாண்டிய மன்னர்கள் நம்முடைய இராமநாதபுரம் மாவட்டம் என்றொரு பகுதியை எப்படி ஆண்டிருப்பார்கள்? தஞ்சாவூர் பெரிய கோவில், 14 முஸ்லீம்கள்,
நதி மூலம் இராமநாதபுர மாவட்டத்தை பேசும் போது நாம் மற்றொரு விஷயத்தையும் இப்போது பேசியாக வேண்டும். அதுதான் இந்த மாவட்டத்தில் வாழ்ந்த இஸ்லாமியர்கள். பல்லவர்கள் தொடங்கி கடைசியாக பாண்டியர்கள் வரைக்கும் கால்பந்து போல இந்த மாவட்டம் பலரின் கால் கைப்பட்டு உருண்டு வந்தாலும் கிபி 1331 மதுரையை தலைநகராக கொண்டு முஸ்லிம்களின் ஆட்சி நிறுவப்பட்டது. இவர்களின் ஆட்சி கிபி 1371 பிறகு சரிந்த பிறகுதான் நாயக்க மன்னர்களின் ஆட்சி உருவானது. இதுவே 1393 முற்றிலும் துடைத்தது போல் ஆனது. ஆனால் இஸ்லாமியர்கள் என்பவர்கள் எப்படி உருவானார்கள்? இஸ்லாமியர்களை இன்று முஸ்லிம் என்று அழைக்கப்படும் பெயரானது இடையில் உருவான பெயராகும். சங்ககாலத்தில் தமிழ்நாட்டோடு வணிகத் தொடர்பில் இருந்த யவனர்களின் பெயரே பின்னாளில் சோனகர் என்று அதனுடைய முஸ்லிம் என்றும் உருவானது. மறைக்காயர் என்பது மரக்கலத்தில் வாணிப தொடர்புக்காக உள்ளே வந்தவர்கள் என்பதில் தொடங்கி துருக்கியை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிந்த கலிபாக்கள் மூலம் துலுக்கர் என்ற பெயரும் உருவானது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த முஸ்லிம் மதம் ஆழமாக வேர் ஊன்ற காரணம் ஒன்றே ஒன்றுதான், அப்போது நிலவிய ஜாதி பாகுபாடுகளினால் உருவான தாக்கமாகும். தாழ்த்தப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள் என்று முத்திரை குத்திப்பட்டு அன்றாட வாழ்வில் அப்போது சாதாரண குடிமகன் அனுபவித்த அவலங்களை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. மன்னர் ஆண்டாலும் சரி, அவர்களின் சார்பாளர்கள் இருந்தாலும் சரி, அடித்தட்டு மக்களின் அவலநிலைக்கு முக்கிய காரணம் இந்த இனப்பாகுபாடே முக்கிய பாத்திரம் வகித்தது. இதற்கு மேல் குலத்தொழில் என்ற போர்வையில் ஒவ்வொருவரையும் ஒரு அளவிற்கு மேல் மேலே வர முடியாத அளவிற்கு குறிப்பிட்ட சமூகத்தினர் அடக்கி ஒடுக்கி வைத்திருந்தனர். எழுந்தால், நடந்தால், நின்றால், பேசினால் குற்றம் என்கிற நிலையில் இருந்தவர்கள் அத்தனை பேர்களும் இரண்டு காரியங்கள் செய்ய தொடங்கினர். ஒன்று புலம் பெயர்தல், மற்றொன்று தங்களின் மதத்தை மாற்றிக்கொள்ளுதல். ஆங்கிலேயர்கள் மூலம் உள்ளே வந்த கிறிஸ்தவம் மிக அமைதியாக தங்களின் ஆக்டோபஸ் கரங்களை வெவ்வேறு திசைகளில் பரப்பிக் கொண்டிருந்து அதைப் போலவே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்க அடித்தட்டு மக்கள் ஒவ்வொருவரும் இயல்பாக தேர்ந்தெடுக்க தொடங்கினர். இந்து மதம் என்றால் சாவது வரைக்கும் சுடுகாட்டில் புதைப்பது வரைக்கும் பரவியிருந்த கொடூரத்தை தாங்க முடியாத மக்கள் தங்களுக்கான நல்வாழ்க்கையை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியதன் மூலம் தங்களை மாற்றிக்கொள்ள முற்பட்டனர். 6வது நூற்றாண்டில் இந்தியாவின் உள்ளே வந்த அரேபியர்கள் உருவாக்கிய பாதையில் இருந்து இது தொடர்கின்றது. ஆனால் இடையில் வந்த அந்நிய படையெடுப்புகளால் இது போன்ற கட்டாய கலாச்சார மாற்றம் நிகழ்ந்தது என்று எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொருவரும் தங்களை மாற்றிக்கொள்ள தயாராகவே இருந்தார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய முஸ்லிம் மக்களின் 10 தலைமுறைக்கு முன்னால் உள்ளவர்களை கணக்கில் எடுத்துக்கொண்டால் அவர்கள் இந்துவாக இருந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். முஹம்மதியர்களின் வருகை ஒடுக்கப்பட்டோர் முதல் ஏழைகள் வரை ஈடேற்றம் தருவதாக அமைந்தது. இதனால்தான் நமது மக்களில் 1/5 முஸ்லிமாக ஆகியுள்ளார்கள். வாளால் இந்த வேலை நடைபெறவில்லை, வாளும் நெருப்பும் இந்த வேலையைச் செய்தது என்று சொல்வது பேதமையின் உச்சமாகத்தான் இருக்கும். உயர்சாதி மனிதர் நடமாடும் அதே வீதியில் செல்வதற்கு தாழ்த்தப்பட்டவருக்கு அனுமதி கொடுக்கப்படாததை நான் பார்த்தேன். ஆனால் அவன் தனது பெயரை முஹம்மதிய பெயராக மாற்றிக்கொண்டால் இந்த சிக்கல் இருப்பதில்லை. இவ்வாறு சொல்லியிருப்பது இந்து மதத்தை கடல் தாண்டி கொண்டு சென்று முழங்கிய சுவாமி விவேகானந்தர். காரணம், அந்த அளவிற்கு பழைய சமூக வாழ்க்கையில் மனிதர்களை இந்த ஜாதி என்ற மூலக்கூறு சல்லடை கண்கள் போல் உற்று நோக்கிக் கொண்டிருந்தது. தமிழர்கள் இஸ்லாம் மதத்தை தழுவ ஆரம்பித்தது 7வது நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்தே நடைபெறத் தொடங்கியது. நான் பார்த்த ஒரு குறிப்பு இவ்வாறு சொல்கிறது. இதனால்தான் இன்று வரை மற்ற சமயத்தினர்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு தமிழக முஸ்லிம்களுக்கு இருக்கின்றது. தமிழர்களான முஸ்லிம்களை தமிழர்களான தலித்துகள் தாத்தா என்றும், யாதவர்களும் தேவர்களும் மாமா என்றும்,
பரவர்கள் சாச்சா என்றும், இதுபோன்று பல்வேறு முஸ்லிமல்லாத சமூகத்தினர் உறவு வைத்து அழைக்கும் வழக்கம் இன்று வரை நடைமுறையில் உள்ளது. தீண்டாமை ஒழிப்பில் தொடர்ச்சியாக பல நூற்றாண்டுகளாக தமிழகத்தில் இஸ்லாம் தன் பங்களிப்பை செலுத்தி வந்துள்ளது. இருப்பினும் கடந்த நூற்றாண்டில் அதன் பங்களிப்பு வீரியம் மிகுந்ததாக இருந்துள்ளது. இந்து மதத்தின் கொள்கை என்று சொல்லப்படுவது ஒன்றே குலம், ஒருவனே தேவன். ஆனால் அதுவே இஸ்லாமிய நடைமுறையில் ஒன்றே குலம் ஒரே சாதி என்கிற ரீதியில் இருந்த காரணத்தால் அடித்தட்டு மக்களுக்கு தாங்கள் மாறுவதற்கு ஏற்ற மார்க்கம் இது தான் என்று தேர்ந்தெடுத்ததில் பெரிதான ஆச்சரியமில்லை. இது குறித்து வரலாற்று தகவலில் உள்ள சிறு குறிப்பையும் இதில் படித்துவிடலாம். தமிழ் சமுதாயத்தின் தனிப்பெரும் சிறுபான்மையினராக விளங்கிய தமிழ் முஸ்லிம்கள் தங்களது தாய்மொழியாக கொண்ட தமிழுக்கு ஆற்றியுள்ள தொண்டுகளும் அளப்பரியவை. கிழோட்வி 15 நூற்றாண்டு முதல் 18 நூற்றாண்டின் தொடக்கம் வரை தமிழகத்தின் ஆட்சியாளராக விளங்கிய நாயக்க மன்னர்களும் தஞ்சை மராட்டியர்களும் தமிழை புறக்கணித்து அவர்களது தாய்மொழியான தெலுங்கையும் மராட்டிய மொழியையும் வளர்ச்சி பெறச் செய்ததால் தமிழ் புலவர்கள் அடைந்த வேதனையும் வறுமையும் பல பல. இத்தகைய இறுக்கமான சூழ்நிலையில் தமிழ் மொழியில் பல புதிய இலக்கிய படைப்புகளை முஸ்லிம்கள் உருவாக்கி மகிழ்ந்தனர். தமிழ் முஸ்லிம்களது முதல் இலக்கியமான 1000 மசாலா என்ற அதிசய புராணம் 1572 மதுரை தமிழ் சங்கத்தில் அரங்கேறியது. இதைத் தொடர்ந்து தமிழ் யாப்பு இலக்கண வழியிலான புராணம் கோவை, கலம்பகம், அந்தாதி, பிள்ளைத்தமிழ், திருப்புகழ், குறவஞ்சி, பள்ளு என 2000க்கும் மேற்பட்ட தமிழ் இலக்கியங்கள் தமிழ் முஸ்லிம்களால் படைக்கப்பட்டு தமிழின் வளமைக்கும் பெருமைக்கும் அணி சேர்த்துள்ளன. குறிப்பாக தக்கலை வீர் முகம்மது அப்பா, கோட்டாறு நானியார் சாஹிபு, காயல் காசிம் புலவர், குணங்குடி மஸ்தான் சாஹிபு, தொண்டி மோனகுரு மஸ்தான், அருள்வாக்கி அப்துல் காதர் புலவர் ஆகியோரது இன்னிசை பாடல்களும் இராமநாதபுரம் இப்ராஹிம் சாஹிபு போன் அவர்களின் நாடக நூல்களும் பெருமைமிகு பட்டியலில் இடம் பெற்றவையாகும். இந்த படைப்புகளுடன் அரபு, பார்சி, உருது ஆகிய மொழி புலன்களில் இருந்து பெற்ற தங்களது புலமை திறனை அந்த மொழிகளின் வடிவங்களான நாமா, கிஷா, முனாஜாத் என்ற புதிய இலக்கிய வடிவங்களையும் தமிழ் மொழியில் புகுத்தி உள்ளனர். இதன் காரணமாக அந்த மொழிகளின் சொற்கள் ஏராளமான எண்ணிக்கையில் தமிழ் வழக்கில் திசை சொற்களாக கலந்து தமிழின் வளமைக்கு ஊட்டமளித்தன. அத்துடன் வளர்ந்து வரும் மொழிக்கு உதவும் வகையில் இந்த இலக்கிய வடிவங்களும் இன்னும் பல புதிய இலக்கிய வடிவங்களும் முன்னோடியாக விளங்கி வருகின்றன. வலைபதிவில் இந்த கட்டுரை எழுதிய போது இதற்கு பின்னூட்டமாக சில முக்கிய ஆதார தகவல்களை இங்கே எழுதி வைப்பது பொருத்தமாக இருக்கும் என்பதால் இந்த அத்தியாயத்திற்கு பின் இணைப்பாக தந்துள்ளேன். அப்துல்லா புதுக்கோட்டை. நான் சில வரலாற்று குறிப்புகளை தர விழைகிறேன். தமிழக இஸ்லாமியர்களில் இப்போது உள்ளவர்களில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்து மதம் மாறியவர்கள் வெகு குறைவு. இஸ்லாம் முதன் முதலில் தமிழகத்தில் அறிமுகம் ஆனது கடற்கரை பிரதேசங்களில்தான். அப்போது மீனவ சமூகத்தைச் சேர்ந்த இந்துக்கள் இஸ்லாமியர்களாக மதம் மாறினர். பின்னர் பெரும் மாற்றம் நிகழ்ந்தது தஞ்சை தரணியில். நாகூர் ஆண்டவர் நாகூர் வந்து வாழ்ந்த போது அவரது அற்புதங்களாலும் பேச்சினாலும் பெரும் பகுதியான சோழ நாட்டு மக்கள் மதம் மாறினர். இதில் ஆச்சரியம் என்னவென்றால் அவர்கள் அனைவரும் பிராமணர்கள். இன்றைக்கும் தஞ்சை மாவட்ட இஸ்லாமியர்கள் நல்ல நிறமுடையவர்களாகவும் கூர்ந்த நாசி உடையவர்களாகவும் இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் பெயரை தவிர்த்து உருவத்தை வைத்து பார்த்தால் பிராமணர்கள் போல தோற்றம் கொண்டவர்களாகவும் இருக்கும். காரணம் அதுதான். இன்றைக்கும் தஞ்சை மாவட்டத்தில் அக்ரஹாரம் மங்களம் என முடியும் பெயரை கொண்ட பல ஊர்களில் பெரும்பாலும் இஸ்லாமியர்களே இருப்பதற்கு இதுவே காரணம். உதாரணம் பள்ளி, அக்ரஹாரம், அடியக்காமங்கலம் போன்ற ஊர்கள். அடுத்த மதமாற்றம் நிகழ்ந்தது வெள்ளையர்களின் ஆரம்ப ஆட்சி காலத்தில்.
அப்போது அவர்கள் கொண்டு வந்த குற்றப்பரம்பரை சட்டத்தில் வாதிக்கப்பட்ட இன்றைய பூதுக்கோட்டை, சிவகங்கை, இராமநாடு, மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்த மூக்குலத்தோர் அந்த சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பி அமைதியான வாழ்க்கை வாழ விரும்பி கூட்டம் கூட்டமாக இஸ்லாம் மதம் மாறினர். என் முன்னோர்களும் அவர்களில் ஒருவரே. அதன் பின்னர் பெரிதாக இஸ்லாத்திற்கு கும்பலான மத மாற்றம் எதுவும் நிகழவில்லை. நியாயமாக பார்த்தால் இஸ்லாத்திற்கு தாழ்த்தப்பட்டோர் தான் அதிக அளவில் மாறி இருக்க வேண்டும். ஆனால் தமிழகத்தில் இஸ்லாம் ஆனோர் பெரும்பாலும் உயர் சாதியினரே. இது ஒரு வித்தியாசமான முரண். அரபு என்பதும் உருது என்பதும் வேறு வேறு மொழியிலோ இரண்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. அரபு என்பது மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளின் துபாய், சவோதி, கத்தார், குவைத், ஏமன், ஓமன், ஈராக், ஈரான் தாய் மொழி. உருது என்பது சுத்தமான இந்திய மொழி. அக்பர் தன் ஆட்சி காலத்தில் தீன் இலாஹி என்ற தனி மதத்தை உருவாக்கினார். அதேபோல தன் மதத்திற்கு தனி மொழி ஒன்று வேண்டும் என்று விரும்பி மொழியியல் வல்லுநர்களிடம் கூறினார். அவர்கள் சமஸ்கிருதம், ஹிந்தி, பார்சி ஆகிய மொழிகளின் கூட்டு கலவையாய் உருதுவை உருவாக்கினர். இன்றைக்கு இந்தியாவில் அரபுவை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்கள் என்று யாருமே இல்லை. பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பால் கொடுத்த பால்குடி தாய் ஒரு இஸ்லாமியர்தோ. அவரும் பிரமலை கள்ளர் தேவர்களில் ஒரு பிரிவு. சமூகத்தில் இருந்து குற்ற பரம்பரை சட்டத்தால் மதம் மாறிய ஒரு இஸ்லாமிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்தோ. ஆனால் இந்த உண்மையை மறைத்து ஏதோ தேவர் பெற்றோர்கள் சாதி மத வித்தியாசமின்றி இருந்ததாக ஒரு கருத்துரை பரப்பப்படுகின்றது. அப்படி சாதி வித்தியாசம் பார்க்காதவர்களாக இருந்திருந்தால் அதே இராமநாடு மாவட்டத்தில் கடற்கரை ஓரத்தில் இருக்கும் ஏதோ ஒரு இஸ்லாமிய தாயிடம் பால் அருந்தச் செய்து இருக்கலாமே. செய்யமாட்டார்களோ? காரணம், அவர்கள் மீனவ சமூகத்தில் இருந்து மதம் மாறிய இஸ்லாமியர்கள். யாதவர்கள் மாமா என்று அழைப்பது சரி, ஆனால் தேவர்களும் இஸ்லாமியர்களும் மாமா முறை வைத்து அழைப்பதில்லை. தென் மாவட்டத்தில் இருக்கும் இஸ்லாமியர்களில் 90% பேர் தேவர்களாக இருந்து மதம் மாறிய காரணத்தால் தேவர்களும் இஸ்லாமியர்களும் சீயான் முறை வைத்தே அழைக்கின்றனர். சென்னையில் உள்ள கும்மி என்ற பெயரில் உள்ள உமர் என்பவரின் கருத்து இது. பதிவில் இருக்கும் விஷயங்களை பற்றி பேசும் முன் சில கள் நிலைமைகள். தமிழக அரசு தமிழகத்தில் வாழும் முஸ்லிம்களை 7 வகையாக பிரித்துள்ளது. 1 அன்சார், 2 தக்கானி முஸ்லிம், 3 தூதிகுலா, 4 நப்பைகள், இராவுத்தர் மற்றும் மரைக்காயர் உட்பட, 5 மாப்பிள்ளா, 6 ஷேக், 7 சையத். ஜோதிஜி பேசியிருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நப்பைகள், இராவுத்தர்கள், மரைக்காயர்கள் மிகுதியாக உள்ளனர். முந்தைய பதிவில் பேசியது போல் மரைக்காயர்கள் என்பவர்கள் மரக்கலங்களில் வணிகம் செய்து வந்தவர்கள், செய்ய வந்தவர்கள் அல்ல, செய்து வந்தவர்கள். மரக்கலம் ஆயர் என்னும் வார்த்தை மரக்கலாயர் என்று மாறி மரைக்காயர் என்று மறுவியுள்ளது. இன்றும் வணிகம் சார்ந்த தொழிலே ஈடுபட்டு வருகின்றனர். யானைகளை வைத்து பராமரிப்பவர் மாவுத்தன் என்று அழைக்கப்பட்டார். அதுபோல் கூதிரைகளை பராமரிப்பவர் ராவுத்தர் என்று அழைக்கப்பட்டார். பாண்டிய மன்னனின் கூதிரை படை கூதிரைகளை பராமரிப்பதும் கூதிரைகளை வாடகைக்கு கொடுப்பதும் அவர்களது தொழிலாக இருந்தது. இன்று பெரும்பாலானோர் வியாபாரம் உள்ளிட்ட வேறு தொழில்களுக்கு சென்றுவிட்டாலும் திருமணங்களுக்கு கூதிரைகளை வாடகைக்கு விடும் சிலர் இருக்கின்றனர். ஒவ்வொரு பிரிவினரும் இங்கே பிறந்து இங்கேயே வாழ்ந்து வருபவர்கள். அப்துல்லா கூறியது போல் தேவர் சாதியிலிருந்து இருந்து மாறியவர்கள். மரைக்காயர்கள் செட்டியார்களாக இருந்து இஸ்லாமியர்களாக மாறியவர்களாக இருக்கக்கூடும் என்றொரு கருத்தும் நிலவுகின்றது. இஸ்லாம் அறிமுகமான பொழுதில் இஸ்லாத்தை பரப்ப வந்தவர்கள் அரபி மொழி பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களை யாரேனும் அழைத்தால் வருகிறேன் என்பதை அரபியில் நப்பைக்கும் என்று கூறுவார்கள். நப்பைக்கும் என்னும் வார்த்தைதான் சுருங்கிய நப்பை என்று ஆகிவிட்டது. அவர்கள் இங்கேயே திருமணம் புரிந்து இங்கேயே வாழத் தொடங்கிவிட்டனர்.
தமிழர்களோடு செய்த திருமணத்தின் காரணமாக அரபி மொழி பேசுவது குறைந்து தமிழை அவர்களது முதன்மையான மொழியாகியது. காலப்போக்கில் அவர்களது வாரிசுகள் அரபி அறியாதவர்களாகவே ஆகிப்போயினர். அப்துல்லா கூறியிருக்கும் அரபியை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்கள் யாரும் தமிழகத்தில் கிடையாது என்பது இவர்களுக்கும் பொருந்தும். கடற்கரையோரம் வசிக்கும் மீனவர்களும் இஸ்லாத்திற்கு மாறினர். அவர்களுக்கென்று தமிழக அரசு தனியாக சாதிப்பட்டியலில் இடம் ஒதுக்கவில்லை. ஆனால் இஸ்லாமியர்களிடையே அவர்கள் அலாக்கரை மக்கள் என்று அறியப்பட்டனர். அவர்கள் கடற்கரையோரம் வசித்ததால் அலைக்கரை அலைக்கரை என்னும் வார்த்தை பேச்சுவழக்கில் அலாக்கரை என்று வழங்கப்படுகின்றது. ஒவ்வொரு கிராமத்திலும் 10க்கும் குறைவான குடும்பங்கள் இருக்கும். குடும்பம் என்பது வம்சம் என்பது போல் ஒவ்வொரு குடும்பத்திலும் 100 to 200 தலைக்கட்டுகள் இருக்கும். ஒரு தலைக்கட்டு என்பது கணவன் மனைவி குழந்தைகள் கொண்ட அமைப்பு. பெரும்பாலும் திருமணங்கள் குடும்பத்திற்குள்ளாகவே நடைபெறும். ஒரு குடும்பம் விட்டு வேறொரு குடும்பத்தில் திருமணம் நடைபெற்றாலும் அது அலாக்கரை குடும்பத்தோடு மட்டும் இருக்காது. ஏனெனில் அவர்கள் கீழ் சாதியினர் என்று மற்றவர்களால் கருதப்படுகின்றனர். தங்கள் வீட்டு சிறுவர்கள் அலாக்கரை குடும்பத்து சிறுவர்களோடு விளையாடுவதை கூட கண்டிக்கும் மற்ற குடும்பத்து பெண்கள் இன்றும் உள்ளனர். பொதுவாக இஸ்லாமிய ஆண்களுக்கிடையே இவ்வித பாகுபாடு பெரியளவில் தெரியாவிட்டாலும் இஸ்லாமிய பெண்களிடம் இவ்வித பாகுபாடு இன்றும் நிலவுகின்றது. இது ஒரு வகை பாகுபாடு என்றால் இஸ்லாமிய ஆண்களாலும் மனிதனாக கூட மதிக்காத ஒரு நபர் ஒவ்வொரு ஊரிலும் இருப்பார். அவர் நாசுவன் என்று அழைக்கப்படுபவர். நாவிதன் என்னும் சொல் மறுவி நாசுவன் ஆகியிருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். சொல்லின் மூலம் உறுதியாக தெரியவில்லை. ஊருக்கென நேர்ந்து விடப்பட்டவர் அவர். ஊரில் யாரேனும் இறந்தால் உடலை குளிப்பாட்ட இவரைத்தான் அழைப்பார்கள். இதுபோன்ற செயல்கள் எல்லாம் இவருக்கு என விதிக்கப்பட்டவை. இன்றும் மாத சம்பளமாக 1500 ரூபாய் மட்டுமே பெறும் பாவப்பட்ட ஜீவன் இவர். ரம்ஜானின் போது ஊரில் யாரேனும் நல்லுள்ளம் படைத்த ஒருவர் இவருக்கென்று ஒரு உடை எடுத்துக் கொடுத்தால்தான் அவரிடத்திற்கு அவருக்கென ஒரு உடை சேரும். இவரை நம்பி ஒரு குடும்பம் வேறு இருக்கும். இதுதான் இன்னும் பரிதாபத்திற்குரியது. இத்தகைய பகுதிகளை ஒட்டி வாழ்ந்த தலித்துகள் கிறித்துவர்களாக மதம் மாறி அரசாங்கத்தால் காலனி என்னும் பகுதிகள் கட்டப்பட்டு ஊரை விட்டு தள்ளி வாழத் தொடங்கியுள்ளனர். இஸ்லாமியர்களிடையே சாதி பாகுபாடு கிடையாது என்று பதிலளிக்க விரும்புபவர்களிடம் சில கேள்விகள் கேட்கின்றேன். நாசுவனை எப்பொழுதாவது வா என்று அழைக்காமல் வாங்க என்று அழைத்திருக்கின்றீர்களா? நாசுவனை பற்றி பிறரிடம் பேசும்போது அவன் என்று கூறாமல் அவர் என்று கூறியிருக்கின்றீர்களா? உங்கள் மனசாட்சிப்படி நீங்களே பதிலளித்துக் கொண்டு சாதி பாகுபாடு உண்டா இல்லையா என்று கூறுங்கள். இந்துக்கள் இஸ்லாமியர்களாக மதம் மாறியதற்கு சாதிய அடக்குமுறைகளும் அடக்குமுறைகளுமே காரணமாக இருந்தன. அதேபோல் மற்ற சாதி மக்கள் இஸ்லாத்திற்கு மாறுவதற்கு தடையாகவும் இஸ்லாத்தில் நிலவும் சாதிய பாகுபாடே காரணமாக இருந்தது. இது தவிர இஸ்லாமியர்களிடையே நிலவும் இன்னொரு பாகுபாடு தமிழ் முஸ்லிம் உருது முஸ்லிம் பிரிவுகள். உருது பேசும் முஸ்லிம்கள் தமிழ் பேசும் முஸ்லிம்களை அவர்களுக்கு கீழானவர்களாகத்தான் பார்க்கின்றனர். உருது முஸ்லிம்களின் வீட்டு வாசலில் டூ லேட் போர் தொங்கினால் ஓன்லி பார் உருது முஸ்லிம்ஸ் என்னும் அடைப்புக்குறியை பார்க்க முடியும். முஸ்லிம் லீக் தவிர்த்த இஸ்லாமிய கட்சிகள் தங்களுக்கான தொகுதிகளை கூட்டணி கட்சிகளிடம் கேட்கும் பொழுது தஞ்சாவூர் மயிலாடுதுறை ராமநாதபுரம் என்று கேட்பார்களே தவிர உருது முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கும் வேலூர் தொகுதியை கேட்க மாட்டார்கள். நீங்கள் கூறியிருக்கும் அவர்களது மொழிப்பற்று என்பதை விடவும் தாம் பேசும் விஷயம் கூட இருக்கும் உருது தெரியாத நபருக்கு தேவையற்றது என்னும் துணியிலேயே அமைந்திருக்கும்.
நிறுவன நிர்வாகத்தின் மேல்நிலையில் இருக்கும் சிலரை தவிர மற்ற உருது முஸ்லிம்கள் மூன்றாம் நபர் தாம் பேசுவதை அறிந்து கொள்வதால் எந்த பயனும் இல்லை என்னும் நிலையிலேயே தம்முள் உருது மொழியில் பேசிக் கொள்வார்கள். இன்னொரு வகை முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் போரா முஸ்லிம் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்களது பள்ளிவாசலில் போரா முஸ்லிம்கள் தவிர வேறு யாரும் தொழ முடியாது. வாசலிலேயே ஒருவர் காவலுக்கு இருப்பார். புதிதாக யாரும் தெரிந்தால் தனியே அழைத்து இது உங்களுக்கான பள்ளி இல்லை, வெளியே செல்லுங்கள் என்று கூறிவிடுவார். அப்படியும் இவர்களது பார்வைக்கு தப்பி யாரேனும் அப்பள்ளியில் தொழுதுவிட்டால் அவர்கள் சென்ற பின்பு அவ்விடத்தை கழுவி விடுவார்கள். செம்மங்குடி சீனிவாச ஐயங்கார் நினைவுக்கு வருகின்றாரா? இஸ்லாத்தில் பாகுபாடு கிடையாது என்று கூறுபவர்களிடம் ஒரு சிறு விண்ணப்பம். போரா முஸ்லிம்களின் பள்ளிவாசலில் சென்று தொழுதுவிட்டு என்ன நடக்கிறது என்று பாருங்களேன். முகம்மதுவிற்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவர்களுள் உமர் என்றொருவர் உண்டு. இஸ்லாமிய வரலாற்றை இரண்டு வகையாக பிரிக்கலாம். உமரின் ஆட்சி காலத்தில், அவரது ஆட்சி காலத்துக்குப் பின் என்று. உமர் ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் பலவித போர்களை நடத்தி ஆட்சி பிரதேசத்தை விரிவாக்கினார். எந்த பகுதி அவருடைய ஆளுகைக்குள் வந்தாலும் அங்கிருந்த மக்கள் இஸ்லாமியர்களாக மாற்றப்பட்டனர். கிபி 644 அவர் கொல்லப்பட்டார். அவர் கொல்லப்பட்டின்பு ஆட்சி பொறுப்புக்கு வந்தவர்களால் உமர் அளவுக்கு இஸ்லாத்தை பரப்ப முடியவில்லை. உமரின் ஆட்சியை அடிப்படையாக வைத்து இங்கிருக்கும் இஸ்லாமியர்களும் வாழ்முனையில் முகலாயர்களால் மாற்றப்பட்டவர்கள் என்று தவறான தகவல் பரப்பப்படுகின்றது. ஆனால் முகலாயர்கள் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பிருந்தே தமிழகத்திலும் இலங்கையிலும் கேரளாவிலும் இஸ்லாமியர்கள் வசித்து வருகின்றனர். இஸ்லாமியர்களிடையே பாகுபாடு இல்லை என்று கூறுபவர்கள் தமிழ் முஸ்லிம் உருது முஸ்லிம்களுக்கிடையே இருக்கும் பாகுபாட்டை எப்படி சரி செய்வது என்றும் கூறலாம். போரா முஸ்லிம்களின் பள்ளியில் மற்ற முஸ்லிம்கள் தொழுகை நடத்தும் வாய்ப்பு ஏற்பட இன்னும் எத்தனை தலைமுறை காத்திருக்க வேண்டும் என்றும் சொல்லுங்களேன். தொழுகை நடத்திய பின்புதானே திருமணத்தை பற்றியெல்லாம் யோசிக்க முடியும், சமத்துவத்தை பற்றியெல்லாம் பேச முடியும். 2004 ஏற்பட்ட சுனாமியால் பலரும் உயிரிழந்தனர். பேரிழப்பு ஏற்பட்டது. அனைவருமே வருந்தினர். ஆனால் ஜெகதாப்பட்டினத்தில் இருக்கும் மக்கள் மட்டும் வருத்தப்படவில்லை, மாறாக வேறொரு உணர்வில் இருந்தனர். அங்கு சுனாமியால் பாதிப்பு இல்லை என்பதால் அல்ல, அதற்கான விடை ஜெகதாப்பட்டினம் அலாக்கரைக்கும் நாகப்பட்டினம் கீச்சாங்குப்பத்துக்கும் உள்ள தொடர்பு புரிந்தவர்களுக்கு தெரியும். அந்த தொடர்பு தெரிந்தால் பாகுபாடு எந்தளவிற்கு வேரூன்றியுள்ளது என்று தெரியும். சுனாமியால் அதிகம் பாதிக்கப்பட்ட மக்கள் கீச்சாங்குப்பத்தை சார்ந்தவர்கள். ரோட் 15 வந்துட்டான் சீமத்துறை. ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்காக ஏதோ ஒரு துறையை சார்ந்து தனது இருப்பியலை தக்க வைத்துக் கொள்கின்றான். உயிர் வாழ உணவு, நாகரிக வளர்ச்சி வந்த பிறகு மானத்தை மறைக்க உடை. ஆனால் இதைப் போல மற்றொன்றுக்கும் முக்கியத்துவம் உண்டு. அதுதான் உறக்கம். இந்த உறக்கம் உண்டு கொழுத்த போதும் வரும். ஒரு வேளை கூட உண்ணாமல் இருந்தாலும் பசி மயக்கத்திலும் வரும். ஆனால் இந்த உறக்கம் ஒரு ஜாதிக்கு மட்டும் வருமா என்பது கேள்விக்குறியே. மிக பெரிய தொழில் அதிபரும் சரி, பரம ஏழையும் சரி, அவரவர் நிலையில் ஏதோ ஒரு சமயத்தில் தங்களை மறந்து தூங்க வாய்ப்புண்டு. ஆனால் அரசியல், ஆட்சி, அதிகாரம் போன்றவற்றை தக்க வைத்து கொள்ள வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை ஒரு கணப்பொழுது யோசித்து பாருங்கள். தூங்கும் நேரத்தில் கூட தங்களுடைய எதிரிகளின் எண்ணிக்கை எத்தனை என்பதையே தான் யோசித்து கொண்டிருக்க கூடும். அது மகனா, மருமகனா, பேரனா, அடுத்த நிலையில் இருக்கும் அமைச்சரா, தனக்கு பிறகு யார், இறக்கும் வரையிலும் இந்த பதவியை தக்க வைத்து குழம்பு எப்படி என்று சுற்றியிருக்கும் அத்தனை பேர்களுமே அதிகாரத்தின் உச்சத்தில் இருப்பவர்களுக்கு எதிரியாகத்தான் தெரிவார்கள். அது அந்த காலத்து மன்னராக இருந்தாலும் சரி, அல்லது இன்றைய அரசியல் வியாதியாக இருந்தாலும் சரி.
கூட்டிக் கழித்து பார்த்தால் வரலாற்று குறிப்புகள் இப்படித்தான் சொல்கின்றது. இராமநாதபுரம் என்றொரு மாவட்டம் முறைப்படி ஆங்கிலேயர்கள் உள்ளே வரும் போது சூடுபிடிக்கத் தொடங்குகின்றது. இதற்கு முன்னால் இந்த மாவட்டத்தை ஆண்டவர்களின் கதைகள் அத்தனையும் படிக்கும் போதே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இன்று இவர்களும் இல்லை, இவர்கள் வளர்த்த பேர் சொல்லும் பிள்ளைகளும் இல்லை. நான் தான் இந்த ராஜ்யத்தை ஆளப் பிறந்தவன் என்று சொன்ன அத்தனை பேர்களை புதைத்த இடத்தை இன்று எத்தனை பேர்கள் பிளாட் போட்டு விற்று இருப்பார்களோ? வடக்கில் இருந்து வந்த இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள் மதுரையைச் சூறையாடினார்கள், விலைமதிப்பில்லாத செல்வத்தை கொண்டு சென்றார்கள், இந்துக்களின் வழிபாட்டுத்தலங்களை இடித்து தள்ளினார்கள் என்று வரலாற்றில் போகிற போக்கில் இந்த இஸ்லாமிய படையெடுப்பாளர்களை பற்றி ஏதோ ஒரு சமயத்தில் படித்து இருப்போம். ஆனால் இஸ்லாம் என்ற ஒரே மதத்தை சார்ந்து இருந்தாலும் அவர்களுக்குள்ளும் இருந்த இந்த அதிகார வெறியும் பதவி மோகமும் எந்த அளவிற்கு இருந்தது என்பதை வரலாற்று குறிப்புகளை இந்த சமயத்தில் லேசாகத்தான் நாம் பார்க்க முடியும். காரணம், இது இந்திய வரலாறு அல்ல, ஒரு மாவட்டத்தின் தல புராணம். அவர்கள் இப்போது தப்பிப் பிழைத்து போகட்டும். பாண்டிய மன்னர்களின் குடும்ப உள் நாட்டு குழப்பங்கள் என்று தொடங்கிச் சுற்றிலும் உருவான ஏராளமான எதிரிகள் புடைசூழ வாழ்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் ஆதிக்கத்தை இழந்து கொண்டிருந்த போது உள்ளே வந்தவர்தான் பாமினி. இவரும் திடீர் என்று முளைத்து வரவில்லை. அளவற்ற கருணை உள்ள அல்லாவை வணங்கிக் கொண்டு உண்ட வீட்டுக்கே வேண்டகம் செய்து வளர்ந்தவர்தான். டெல்லி சுல்தான் முகம்மது பின் துக்ளக்கின் ஆட்சி காலத்தில் தக்கான பகுதிக்கு கவர்னராக நியமிக்கப்பட்டவர் அலாவுதீன் ராசன் பாமினி ஷா என்பவர் ஆவார். தாஜியபார் ரசீக வம்சத்தில் வந்த இவர் 1347 ஆண்டு ஆகஸ்ட் 3 நாள் டெல்லி சுல்தானை எதிர்த்து தனது ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளை தனி சுதந்திர அரசாக அறிவித்தார். இதன் பிறகு 1425 ஆண்டு வரை அசன்பாத், இன்றைய குல்பர்கா நகரை தலைநகரமாக கொண்டு பாமினி சுல்தான்கள் ஆண்டு வந்தார்கள். இப்படித்தான் இவரின் தலைவரலாறு தொடங்குகிறது. 1316 இல் வடக்கிலிருந்து படையெடுத்து வந்த கில்ஜி ஆட்சியாளர்கள் மதுரையை முற்றுகையிட்டு சூறையாடினர். இஸ்லாமியர்களின் படையெடுப்பு சோழர்களையும் பாண்டியர்களையும் பலவீனப்படுத்தி இஸ்லாமிய பாமினி ஆட்சிக்கு வித்திட்டது. இஸ்லாமிய படையெடுப்புக்கு பதிலடி தரும் வண்ணம் பல்வேறு சிற்றரசுகள் சேர்ந்து விஜயங்கர பேரரசை தோற்றுவித்தன. இப்பேரரசின் பல்வேறு பகுதிகள் பிரிக்கப்பட்டு அவற்றை மேற்பார்வையிட நாயக்கர்கள் என்னும் ஆட்சியாளர்கள் நியமிக்கப்பட்டனர். ஆனால் 1564 ஆண்டு வாக்கில் நடந்த தலிகோட்டா போரில் தக்கான பீடபூமியைச் சேர்ந்த சுல்தான்களால் விஜயங்கர ஆட்சியாளர்கள் தோற்கடிக்கப்பட்டு அவர்கள் ஆட்சி கடங்கிய பகுதிகள் யாவும் நாயக்கர்களிடையே பிரித்து அளிக்கப்பட்டது. காலம் எப்போதும் போல வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. அரியணைக்கு ஆசைப்பட்டவர்களும் அடுத்தவனை அழித்து தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர்களும் வாளால் இரத்த அபிஷேகம் செய்து வந்த படையெடுப்பாளர்களையும் பார்த்து வந்த இந்த பூமியில் இறுதியில் வந்தவர்கள் ஆங்கிலேயர்கள். கதாநாயகன் வெள்ளைக்காரதுரைகளை பற்றி படிக்கும் போது ஆச்சரியம், சாகசம், பிரமிப்பு, சாதுரியம், விவேகம், பொறுமை, விரித்தாளும் சூழ்ச்சி போன்ற அரசியல் பாடத்திற்கு தேவைப்படும் அத்தனை சமாச்சாரங்களும் வண்டி வண்டியாக கொட்டி கிடக்கிறது. இந்த சமயத்தில் இந்த வெள்ளைக்கார பயல்களை பற்றி சிறு குறிப்பு பார்த்துவிடலாம். ஏன் இவர்கள் இந்தியாவிற்குள் வந்தார்கள்? 14 பிரிட்டிஷ் வியாபாரிகள் தங்களுக்கு தேவையான மிளகு, லவங்கம், ஏலக்காய் போன்ற பொருட்களை தச்சு வியாபாரிகளிடம் வாங்கி விற்று கொண்டிருந்தனர். ஒரு நாள் தச்சு வியாபாரிகள் திடீரென்று மிளகின் விலையை ஒரே சமயத்தில் 5 ஷில்லிங், அப்போதைய மதிப்பில் 3¾ ரூபாய் விலையை ஏற்றி இர்த்தம்னா வாங்கு இல்லைன்னா நடையை கட்டு என்று விரட்ட வெள்ளைக்கு கோபம் புத்தது. கொண்டு வர இனிமே உங்க சங்கநாத்தமே வேண்டாம்,
என்று முடிவு செய்து 24 லண்டன் வியாபாரிகள் ஒன்று சேர்ந்து செப்டம்பர் 1549 24 அன்று 75,000 பவுண்டு மூலதனத்துடன் ஒரு நிறுவனத்தை தொடங்கினர். இதே ஆண்டு டிசம்பர் 31 தேதி பிரிட்டிஷ் முதலாம் எலிசபெத் இந்த நிறுவனம் நன்னம்பிக்கை முனைக்கு அப்பால் கீழ்திசை நாடுகளுடன் வியாபாரம் செய்யலாம் என்று அனுமதி வழங்க இவர்களின் நல்ல நேரம் கடலை தாண்ட வைத்தது. 1600 ஆகஸ்ட் 24 ஹெக்டர் எனும் பெயர் கொண்ட 500 தன் எடையுள்ள பிரிட்டிஷ் கப்பலில் வில்லியம் ஹாக்கின்ஸ் என்கிற மாலுமி பம்பாய்க்கு வடக்கே உள்ள சூரத் துறைமுகத்தில் கரை இறங்கினார். அப்போது இந்தியாவில் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தவர் முகலாய சக்கரவர்த்தியான ஜஹாங்கீர். வெள்ளை தோலை பார்த்ததும் மன்னரும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு வழிகாட்டியாய் மாற பயபுள்ளைங்களுக்கு சுக்ர திசைகளும் இந்தியாவிற்கு சனி திசையும் அப்போதுதான் தொடங்கியிருக்க வேண்டும். அன்றைக்கு தொடங்கிய ஆட்டம்தான் இறுதி வரைக்கும் உனக்கும் பெப்பே உங்கப்பனும் பெப்பேன்னு கதை திரைக்கதை வசனம் எழுதத் தொடங்க படிப்படியாக தங்களை வலுப்படுத்தி கொண்டு வந்த வெள்ளையர்கள் 1639 இல் ஆங்கிலேயர்கள் மதராஸில் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவிய பிறகு தான் தமிழ் நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஆட்டம் பாட்டம் என்றொரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. வெள்ளையர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம் போல. அப்போது தமிழ் நாட்டுக்குள் ஆட்சியில் இருந்த சிற்றரசர்களிடையே நிலவி வந்த சச்சரவுகளை பயன்படுத்தி தமிழர்களுக்கு அன்று முதல் இன்று வரைக்கும் புதிதா என்ன அவர்களை பிரித்தாண்டு அவர்களின் மேல் தங்கள் அதிகாரத்தை செலுத்த தொடங்கினர். தமிழ்நாடும் அதைத் தொடர்ந்து தென்னிந்தியாவும் மெல்ல மெல்ல ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. ஆங்கிலேயர் அதிகாரத்தை தமிழ்நாட்டை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த இந்த காலகட்டத்தில் அவர்களை எதிர்த்து போராடிய தமிழ் ஆட்சியாளர்களும் கணிசமானோர் இருந்தனர். மாவீரன் அழகமுத்துக்கோன், மருதநாயகம், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது பாண்டியர், போலித்தேவன், வீரன் சுந்தரலிங்கம், வெள்ளையன், காந்தன் பகடை, ஒண்டி வீரன், வெண்ணி காலடி தீரன் சின்னமலை, கட்டண கருப்பணன் போன்றோர் வெள்ளையரை எதிர்த்து போரிட படைகளை தலைமையேற்று நடத்தினர். 16 திட்டமிடல் கொஞ்சம் திருட்டுத்தனம் அதிகம். ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்குள் வந்தது நாடு பிடிக்க அல்ல, அவர்கள் வணிக நோக்கத்திற்காகவே மட்டுமே உள்ளே வந்தனர். ஆனால் அவர்களின் எண்ணத்தை மாற்றியதும் நம்மவரே, அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். சாதகமான சூழ்நிலை உருவானது. ஆங்கிலேயர்கள் தங்களை ஆட்சியாளர்களாக மாற்றிக்கொண்டனர். 1600 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சூரத் துறைமுகத்தில் கிழக்கிந்திய கம்பெனி என்ற ஒரு அடையாளத்தோடு உள்ளே வந்தவர்கள்தான். 1757 ஆண்டு நடந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகுதான் பாதை மாறியது. அதன் பிறகே ஆங்கிலேயர்களுக்கு இந்த நாடு பிடிக்கும் ஆசையும் உருவானது. கிழக்கிந்திய நிறுவனத்தின் மூன்றாவது தலைமுறையினர் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருந்த போதுதான் பந்தக்கால் நட்டு மனித நரபலி கொடுத்து தங்களின் புனித பணிகளை தொடங்கினர். அதன் பிறகே ஆங்கிலேயர்கள் அகண்ட பாரத நிலப்பரப்பை தங்கள் ஆளுமைக்குள் கொண்டு வந்தனர். அது வரைக்கும் முழுக்க முழுக்க வியாபாரம் என்ற ஒரே நோக்கத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தனர். 6000 மைல்களுக்கு அப்பால் இருந்த இங்கிலாந்தில் வாழ்ந்து கொண்டிருந்த வணிகர்களுக்கு இந்தியா குறித்து ஏராளமான கனவுகள் இருந்தது. அது உண்மையா பொய்யா என்பதை விட அதை நம்பித்தான் இந்தியா வந்தார்கள். இந்திய கடற்கரைகளில் மலை அடிவாரங்களில் பெரிய அளவிலான நவரத்தினங்கள் இருக்கிறது. பாமர மக்களுக்கு அது குறித்து ஒன்றும் தெரியாத காரணத்தினால் அங்கங்கே இறைந்து கிடக்கின்றது என்பது போன்ற பல கதைகள் தான் ஆங்கிலேயர்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்தது. இதற்கு மேலும் மற்றவர்களிடம் வாங்கி விற்பதை விட நேரடியான வர்த்தக நடவடிக்கைகளிலும் இறங்கி ஆக வேண்டும் என்று அவர்களின் எண்ணங்கள் இந்தியாவிற்கு வர காரணமாக இருந்தது. கிழக்கிந்திய கம்பெனியின் சார்பாளராக முதன் முதலாக இந்தியாவிற்குள் உள்ளே வந்த கேப்டன் வில்லியம் ஹாக்கின்ஸ் மன்னர் ஜஹாங்கிரை ஆக்ரா அரண்மனையில் போய் சந்தித்த போது மயங்கி விழாத குறையாக நின்றார்.
தான் காண்பது கனவா என்பது போல திகைத்து நின்றார். ஜஹாங்கீர் அரண்மனையில் கண்ட காட்சிகள், ஆடம்பரங்களை பார்த்து தன்னை கீழே பார்த்திருக்க கூடும். சுருங்கச் சொன்னால், கிரேட் பிரிட்டன் என்று சொல்லப்படும் இங்கிலாந்து நாட்டின் அரசியை வலிமை வாய்ந்த மன்னர் ஜஹாங்கீருடன் ஒப்பிட்டால் ஒரு சிற்றரசி என்ற நிலைக்குத்தான் கொண்டு வர முடியும். பம்பாய்க்கு வடக்கே உள்ள பகுதிகளில் கிழக்கிந்திய கம்பெனிக்கு பண்டகசாலைகள் கட்டிக்கொள்ளவும் வியாபாரம் செய்து கொள்ளவும் மன்னர் அனுமதி வழங்கினார். மிக குறுகிய காலத்திற்குள் கிழக்கிந்திய நிறுவனம் முன்னெங்கால் பாய்ச்சலில் முன்னேறத் தொடங்கியது. இவர்கள் ஜெயித்த கதைக்கு மற்றொரு காரணமும் உண்டு. இதற்கு முன்னால் இந்தியாவுடன் வர்த்தக தொடர்பு வைத்திருந்த சப்பானீஸ், பிரான்ஸ் மற்றும் பல மேலை நாட்டு வியாபாரிகள் தாங்கள் செய்து வந்து வியாபாரத்துடன் வேறு சில காரியங்களையும் செய்து வந்தனர். நாகரிகமில்லாத மக்களை மிரட்டுவது, மதம் மாற்றுவது, வாங்கும் பொருட்களுக்கு பணம் கொடுக்காமல் ஏமாற்றுவது, அழைத்துச் சென்று வேறு பகுதிகளில் கொண்டு போய் விட்டு விடுவது போன்ற எந்த தில்லாலங்கடி வேலைகளை கிழக்கிந்திய நிறுவனம் செய்யவில்லை என்பதை இங்கு குறிப்பிட்டே ஆக வேண்டும். உழைப்பு, வியாபாரம், பணம், லாபம், லாபம் என்று போய்க் கொண்டிருந்த பாதை கிழக்கிந்திய நிறுவனத்திற்கு குறுகிய காலத்திற்குள் 200% லாபத்தை தரத் தொடங்கியது. மாதத்திற்கு 2 கப்பல்களில் அனுப்பும் அளவிற்கு மிளகு, வாசனை திரவியங்கள் வெகு விரைவாக தடம் பிடித்து முன்னேறத் தொடங்கினர். அப்போது இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த ஏராளமான மன்னர்கள், நவாபுகள், சுல்தான்கள், சிற்றரசர்கள் போன்ற அத்தனை பேர்களும் வெள்ளையர்கள் எந்த பகுதிக்கு சென்றாலும் இரத்தின கம்பளம் வரவேற்காத குறையாக அன்போடு உபசரிக்க அதுவே இவர்களுக்கு லாபத்தையும் அட்டகாச வாழ்க்கை வசதிகளையும் தரத் தொடங்கியது. அப்போது தான் அடுத்த கட்ட நகர்வுக்கு நகரத் தொடங்கினர். பம்பாயில் தொடங்கியவர்கள் அடுத்தடுத்து கல்கத்தா, சென்னை, கேரளா போன்ற இந்தியாவின் சகல பகுதிகளுக்கும் தங்கள் நிர்வாகத்தை கொண்டு செலுத்த ஆரம்பித்தனர். கிழக்கிந்திய நிறுவனம் வளர வளர ஒவ்வொரு காலகட்டத்திலும் பணிபுரிய உள்ளே வரும் ஆங்கிலேயர்களின் எண்ணிக்கையும் அதிகமாக தொடங்கியது. வந்தவர்களின் அடுத்த தலைமுறைகளும் உள்ளே வர ஒரு சங்கிலி இயல்பாகவே உருவாக தொடங்கியது. இவர்களுக்கு போட்டியாளர்களாக இருந்த மற்ற நாட்டு வணிகர்களை விட ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் எல்லா விதங்களிலும் மேலோங்கியிருந்தது. கிழக்கிந்திய நிறுவனத்தின் 3வது தலைமுறையினர் இந்தியாவில் எப்போதும் போல தங்களின் வியாபாரத்தில் மட்டும் குறியாய் இருக்க பகவான் தன்னுடைய திருவிளையாடலை தொடங்கினார். இந்தியாவிற்குள் வாழ்ந்து கொண்டிருந்த மன்னர்கள், நவாபுகள், சுல்தான்கள் போன்றவர்களிடம் எப்போதும் ஏதோ ஒரு வகையில் சிறு சிறு சச்சரவுகள் இருப்பது வாடிக்கையாகவே இருந்தது. இவனுக்கு அவனை பிடிக்காது, அவனுக்கு இவனை பிடிக்காது. இது போன்ற சமயங்களில் தான் ஆங்கிலேயர்கள் நாட்டாமையாக உள்ளே புகத் தொடங்கினர். நன்றாக கவனித்துக் கொள்ளவும், அப்போதைய சூழ்நிலையில் கூட ஆங்கிலேயர்கள் தானாக மூக்கை நுழைக்கவில்லை. சூழ்நிலைதான அவர்களை உள்ளே கொண்டு போய் நிறுத்தியது. காரணம், தங்களின் வணிக நிறுவனத்தின் பாதுகாப்புக்காக ஆங்கிலேயர்கள் அந்தந்த பகுதிகளில் சிறிய அளவில் பாதுகாப்பு படையினரை வைத்திருந்தனர். உள்ளே இருப்பவர்களுக்கிடையே நடக்கும் சண்டைகளில் யார் பக்கம் ஆங்கிலேயர்கள் சாய்கிறார்களோ அவர்களே ஜெயிக்கும் நிலை உருவாக வேறு என்ன வேண்டும்? வெள்ளையர்களுக்கு ராஜமரியாதை தான். ஆங்கிலேயர்கள் ஆதரவு கொடுத்த மன்னர்கள், சுல்தான்கள் அன்பளிப்பாக கொடுத்த நிலப்பகுதி சிறிது சிறிதாக அதிகமாகிக் கொண்டுவர ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்திற்குள் வரும் நிலப்பரப்பின் அளவும் அதிகமாகிக் கொண்டிருந்தது. இப்படித்தான் இந்திய துணைக்கண்டத்தில் பல பகுதிகள் ஆங்கிலேயர்களின் கைக்கு வந்தது. இந்த பகுதிகளில் நடக்கும் பல சண்டைகளில் இவர்களை முடிவெடுத்து சம்பந்தப்பட்ட கிளர்ச்சியாளர்களை அடக்கும் வரை முன்னேறிக் கொண்டிருந்தார்கள். சம்பந்தப்பட்ட மன்னர்களுக்கு பிரச்சினை முடிவுக்கு வந்துவிடும். இவர்களுக்கு இதன் பலனாக கைமேல் கொலை. அப்போது தான் ஆங்கிலேயர்கள் ஒரு முடிவுக்கு வந்தனர். யோசிக்கத் துவங்கினர்.
உள்ளே இருப்பவர்கள் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள். எப்போதும் ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அனுசரித்து போகவும் தயாராய் இல்லை, நம்மை நம்ப தயாராக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்த கிழக்கிந்திய நிறுவனம் முதன் முறையாக தங்கள் அதிகாரத்தில் உள்ள பகுதிகளுக்கு கவர்னர் போன்ற பதவியை உருவாக்கி இங்கிலாந்தில் இருந்து தகுதி வாய்ந்த வெள்ளையர்களை இறக்குமதி செய்ய இயல்பாகவே கட்டமைப்பு உருவாகத் தொடங்கியது. அப்புறம் என்ன? ஆட்டம் பாட்டாம் கொண்டாட்டம் தான். அதிகார சுகம் என்பது உலகில் அத்தனையும் விட மேலானது. கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியாவின் உள்ளே நுழைந்து 150 ஆண்டுகள் முடிவடைந்த போது 1757 ஜூன் மாதம் 27ஆம் நாள் ராபர்ட் கிளைவ் என்ற பிரிட்டிஷ் ஜெனரல் தலைமையில் கொட்டும் மழையில் நனைந்து கொண்டு ஒரு கோரத்தாண்டவத்தை நடத்தி காட்டினான். 900 முறைப்படி பயிற்சி பெற்ற பிரிட்டிஷ் படைவீரர்களுடன் 2000 இந்திய சிப்பாய்களும் சேர்ந்து வங்காளத்தில் பிளாசி என்ற இடத்தில் தங்கள் விஸ்தரிப்புக்கு இடைவிடாது தொல்லை கொடுத்து கொண்டிருந்த ஒரு நவாபு பத்தையை அடியோடு அழித்து நிர்மூலமாக்கினான். இந்த ஒரு வெற்றியே ஆங்கிலேயர்கள் தங்கள் ஆட்சியை இந்தியா முழுக்க கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை விதையை விதைத்தது. இந்தியாவில் ஒவ்வொரு பகுதியாக வந்து கொண்டிருந்தவர்கள் இதன் தொடர்ச்சியாகத்தான் பக்கத்தில் உள்ள ஈழத்திற்குள்ளும் கால் வைத்து அங்கேயும் வெற்றி கொடியை நாட்டினார்கள். இவர்கள் ஆளுமைக்குள் இருந்த நாம் பார்க்க வேண்டிய இராமநாதபுரம் என்றொரு மாவட்ட நிர்வாகத்தை ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய ஆண்டு 1910. மற்றொரு ஆச்சரியம் என்னவென்றால், இன்றைய திருநெல்வேலி மாவட்டம் கூட இந்த இராமநாதபுரம் மாவட்டத்தின் எல்லைக்குள்தான் தொடக்கத்தில் இருந்தது. 1757 முதல் தொடங்கிய இவர்களின் புனித பணியை முடித்து வைக்க நம் தலைவர்களுக்கு 1947 வரைக்கும் உழைக்க வேண்டியதாகிவிட்டது. பின்குறிப்பு அல்லது காலம் செய்த கோலம். லண்டன் கிழக்கிந்திய கம்பெனியை லண்டனில் வசிக்கும் இந்திய தொழிலதிபர் சஞ்சீவ் மேத்தா வாங்கியுள்ளார். ஒரு காலத்தில் உலக அளவில் கொடிகட்டி பறந்த கிழக்கிந்திய கம்பெனி இப்போது லண்டனில் சிறிய அளவில் செயல்பட்டு வருகிறது. இதனை 2005ஆம் ஆண்டிலேயே வாங்கியுள்ள சஞ்சீவ் மேத்தா இப்போது கிழக்கிந்திய கம்பெனியின் பெயரில் மீண்டும் புதிதாக வணிகத்தில் ஈடுபட்டுள்ளார். இது குறித்து அவர் கூறியுள்ளது, நான் மும்பையைச் சேர்ந்தவன். 20 ஆண்டுகளுக்கு முன் பிரிட்டனுக்கு வந்துவிட்டேன். 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அனைவரால் அறியப்பட்ட கிழக்கிந்திய கம்பெனியை வாங்கி நடத்துவது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்தியர் ஒருவரே இப்போது கிழக்கிந்திய கம்பெனியின் உரிமையாளர் என்பது சிறப்பான விஷயம். இந்த பெயரில் தொழிலை பெரிய அளவில் நடத்தவுள்ளேன் என்றார் அவர். கிழக்கிந்திய கம்பெனி 1600 தொடங்கப்பட்டது. இந்தியா உள்பட பல்வேறு நாடுகளில் வணிகம் மேற்கொண்ட அந்த நிறுவனம் பிற்காலத்தில் அந்த நாடுகளையே அடிமைப்படுத்தியது. தனக்கென்று தனி இராணுவம் பணம் என பிற நாடுகளில் ஆதிக்கம் செலுத்தியது. 1874 இந்த நிறுவனம் பிரிட்டனின் அரசுடைமை ஆக்கப்பட்டது. நன்றி ஏகேஎல் 4-17 நாம் இப்போது இந்தியாவை ஆட்சி புரிந்த ஆங்கிலேயர்களை பற்றி பேசினாலும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள இந்த ஜாதிகளை பற்றி நாம் பேசித்தான் ஆக வேண்டும். இதுவே தான் இன்று வரையிலும் ஆட்சியாளர்களின் அரசியல் கணக்குகளுக்கு உதவியாயிருக்கிறது. சக மனிதனுடன் சேர்ந்து வாழ முடியாமல் ஒவ்வொருவர் மனதிலும் வன்மம் குரோதம் பொறாமை போன்ற உணர்ச்சிகளுடன் பிளவுபட்டு நிற்க நம் முதுகின் மேல் இவர் வேண்டுமானாலும் கூதிரை ஏறத்தானே செய்வார்கள். மீனவ சமூகம் என்றாலும் அதிலும் பல பிரிவுகள் உண்டு. இன்று அரசாங்கம் வாரி வழங்க வசதி வாய்ப்புகளை அனுபவித்து கொண்டிருக்கும் தாழ்த்தப்பட்டவர்கள் என்றாலும் அதற்குள்ளும் கிளை நதிகள் உண்டு. பள்ளர் என்றால் பறையறை பிடிக்காது. இவர்கள் இருவருக்கும் அருந்ததியரை பிடிக்காது. இன்று நாடார் என்று அழைக்கப்படுபவர்களை தொடக்கத்தில் மரமேறி அல்லது சாணார் என்று அழைக்கப்பட்டனர். இன்று நாடார் பொருளாதார ரீதியாக முன்னேறி இன்று சமூகத்தில் சரிசமமாக உயர்ந்து உள்ளனர்.
அதுவும் ஜாதி கலவரத்திற்கு பெயர் போன இந்த இராமநாதபுரம் மாவட்டம்தான் இன்றைய ஜாதி கட்சி தலைவர்களுக்கு வழிகாட்டி. உங்கள் வயது 40க்குள் இருந்தால் முதுகுளத்தூர் கலவரம், உஞ்சனை கலவரம் போன்றவற்றை கேட்டு இருக்கக்கூடும். குறைந்தபட்சம் அதன் தாக்கத்தை உணர்ந்திருக்க வாய்ப்புண்டு. இந்து சமுதாயத்தின் அடிப்படையே சாதியாகும். 1918 ஆண்டு கணக்குப்படி இந்தியாவில் 5106 சாதிகள் இருந்தது. அதுவே தான் இன்று நகர்ந்து நகர்ந்து சாதிவாரியாக பட்டியல் எடுத்தால் தான் ஆச்சு என்று நம் அரசியல் வியாதிகள் அடம் பிடிக்கும் வரைக்கும் வளர்ந்துள்ளது. ஒருவர் மதம் மாறினாலும் அவர்களின் மூலக்கூறு மட்டும் மாறுவதில்லை. இந்துவில் தான் கொடுமை என்றால் தற்போது முஸ்லிம், கிறிஸ்தவம் வரைக்கும் பிசாசு போலவே தொடர்ந்து வந்து தலி கிறிஸ்தவர்கள் என்பது வரைக்கும் முடிவில்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இவரால் ஆதாயமோ அவர்களுக்கு ஒரு தனி ஒதுக்கீடு, அதற்கு மேலும் ஒரு உள் ஒதுக்கீடு. ஆக மொத்தத்தில் உருவாக வேண்டிய பிரிவினைகளை ஆட்சியாளர்களும் உருவாக்குகிறார்கள். மக்களும் அதையே தான் விரும்புகிறார்கள். பின்னால் வரப்போகும் சம்பவங்களில் நாம் பார்க்க வேண்டிய இந்த சாதி மூலக்கூற்றை இப்போது பஞ்சாயத்தில் நிறுத்தி ஒரு தீர்ப்பை வாங்கிவிடுவோம். நான் இந்து என்று சொல்பவர்களில் எத்தனை பேர்களுக்கு இதன் முழுமையான அர்த்தம் தெரியும்? முஸ்லிம் என்றால் ஒரே வார்த்தையில் அல்லாஹ் என்றும் கிறிஸ்தவர் இயேசு என்றும் நகர்ந்துவிட முடியும். ஆனால் இந்து மதத்திற்கு தொடக்கத்தில் இந்த சாதியை தெய்வீகமானது என்பதாக பரப்பப்பட்டது. அதற்கு பின்னால் இருந்தது முழுக்க முழுக்க திட்டமிடப்பட்ட அயோக்கித்தனம். இந்துத்துவம் என்பது இங்கே வாழ்ந்து கொண்டிருந்த பூர்வகுடிகளான திராவிட மக்களிடம் இருந்து பிடுங்கப்பட்டது. இந்து ஐரோப்பாவில் இருந்து வந்த பெருங்கூட்டத்தினரால் இங்கு கொண்டு வரப்பட்டது. இந்த கூட்டத்தில் உள்ள ஞானிகள், முனிவர்கள், சன்னியாசிகள் போன்றவர்கள் தங்களது வேதங்களை சிந்து நதிக்கரையில் இயற்றினார்கள். இது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது. முகமது நபியின் இஸ்லாம் என்கிற நம்பிக்கை கிறிஸ்தவத்திற்கு பின்னால் வந்த ஒன்றாகும். இந்திய ஜனத்தொகையில் 85% இந்துக்கள். ஆனால் இந்துக்கள் நம்பும் வேதாந்தம் என்பது வேதங்களை பற்றிய அறிவு, ஆராய்ச்சி, விரிவாக்கம், உணர்தல் போன்றவற்றை ஒவ்வொரு இந்துக்களுமே அறிந்து இருப்பார்களா என்பது மில்லியன் டாலர் கேள்வி. மொத்தத்தில் வேதம் என்பதன் தொடக்கம் முடிவு எவருக்குமே தெரியாது. இது குறிப்பிட்ட மக்களின் ஆதிக்கத்தில் வாழையடி வாழையாக கொண்டு வரப்பட்டது. குரு சிஷ்யன் என்ற போர்வையில், ஏடுகளில், பேச்சில், மந்திரம் போலவே இதன் இரகசியம் காக்கப்பட்டது. தெய்வத்திடம் ஒவ்வொருவரும் ஏகாந்த சிந்தனைகளில் உரையாடி உருவாக்கப்பட்ட இந்த வேதத்திற்கும் சாமானிய மக்களின் வாழ்க்கை முறைக்கும் வெகு தூரம். இதுவே தான் இன்று ஒவ்வொரு மனிதனையும் ஒன்று சேரவிடாமல் வெகு தூரமாக பிரித்து வைத்தும் உள்ளது. தொடக்கத்தில் பலவிதமான நம்பிக்கையை மக்களிடம் விதைத்தார்கள். இதனையே உண்மையென்று நம்பிக்கொண்டு அடித்து கொண்டு இன்று வரையிலும் செத்து கொணடும் இருக்கிறார்கள். நாம் பள்ளிக்கூட பாடங்களில் இந்து மதத்தில் 4 வேதங்கள் உள்ளது என்று படித்திருப்போம். ஆனால் அந்த 4 வேதங்கள் எதை பற்றி சொல்லியிருக்கிறது என்பதையும் பார்த்துவிட்டு நகர்ந்துவிடலாம். ரிக் வேதம் என்பது உலகத்தை பற்றிய சூழ்நிலைகள், இயற்கை, நம்மை சுற்றியுள்ள விஷயங்களை பற்றி பேசுவது. யஜுர் வேதம் சடங்குகள், பலிகள், வேள்விகள் இவற்றை செய்யும் முறை. இதில் உள்ள மந்திரங்களை பற்றி விரிவாக விளக்குவது. சாமவேதம் சங்கீதம், பாடும் முறை, பயிலும் முறை, அடிப்படை விஷயங்கள். அதர்வன வேதம் மந்திரங்கள், சூன்யம், தந்திர வேலைகள், ஏவல் போன்றவற்றை பேசுவது. இந்த 4 கிளை நதிகள் உண்டு. இந்த ஒவ்வொன்றிலும் மந்திர சம்ஹிதை, பிரமாணம், ஆரண்யகா, உபனிஷித் என்று 4 பிரிகின்றது. ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட ரிஷியினால், ஞானிகளால் உருவாக்கப்பட்டது. அவர் தன்னுடைய சீடர்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்க பயின்ற ஒவ்வொருவரும் இதை மக்களிடம் கொண்டு வந்து சேர்த்தார்கள். இதிலிருந்து தொடங்கியது தான் பிரம்மாவின் தலையிலிருந்து தோன்றியவர்கள் பிராமணர்கள்,
தோல் பட்டையிலிருந்து உருவானவர்கள் சத்திரியர்கள் என்று கூறப்படும் ஆட்சியாளர்கள் மற்றும் படைவீரர்கள். தொடையிலிருந்து வந்தவர்கள் சூத்திரர்கள் என்று சொல்லப்படும் தொழிலாளர்கள், கைவினைஞர்கள். வாதங்களில் மற்றும் வாதங்களின் அடியிலிருந்து தோன்றியவர்கள் பஞ்சமர்கள். இந்த பிரிவுகளில் இருந்து தோன்றியது தான் இன்று நாம் பார்க்கும் கணக்கு வழக்கற்ற ஜாதிகள். ஒன்றிலிருந்து ஒன்று பிரிந்து நான் அவனை விட உயர்ந்தவன், இவன் என்னை விட தாழ்ந்தவன் என்று அவரவர் நோக்கப்படி கான்சர் கிருமி போல பல்கி பெருகிவிட்டது. இந்த இடத்தில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், இதில் முதல் இடத்தில் வருபவர்கள் பிராமணர்கள் என்று ஒரு சொல்லில் முடித்துவிட்டார்கள். ஆனால் இந்த பிராமணர்கள் இந்தியாவில் எத்தனை விதமாக உள்ளனர் தெரியுமா? பிராமணன் என்றால் நீ எந்த பிராமணன்? ஜலபுஷ்பம் என்று கூறி மீன் சாப்பிடும் வங்காளி பிராமணனா? காலில் சூ போட்டு கொண்டு கோட்டு சட்டையுடன் பூசை செய்கிற கங்கோத்திரி பிராமணனா? கையில் உருளை போன்ற ஒன்றை வைத்து கொண்டு அதை சுழற்றி பூசை செய்யும் பூடான் பிராமணனா? கேரளத்து நம்பூதிரியா? ஆந்திர சாஸ்திரியா? ராவ்ஜியா? சதுர்வேதியா? தமிழ்நாட்டு பிராமணரா? அதிலும் ஐயரா? ஐயங்காரா? இதுவே செட்டியார் என்ற மூல சொல்லில் இருந்து பல கிளை நதிகள் பிரிகின்றது. இராமநாதபுர மாவட்டத்தில் உள்ள தேவர்கள் என்றால் இன்று மூக்குலத்தோர் என்று அழைக்கப்படுகிறது. அதிலும் கள்ளர், மறவர், அகமுடையர் என்று பிரிகின்றது. கள்ளர் சாதிக்குள் பல பிரிவுகள் உண்டு. இதைப்போலவே இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ஜாதிக்குள் ஏராளமான பிரிவுகள். அந்த பிரிவுகளுக்குள் கூட வர்ணம், கோத்திரம் போன்ற சொல்லில் இன்னும் கூட தனித்தனியாக பிரிகின்றது. இது தவிர ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு சாதி. பல்லாக்குகளைச் செய்தவன் பல்கிவாலா? இனிப்புகளைச் செய்தவன் மிட்டாய்வாலா? பல்லாக்கை தூக்குபவன் போயை என்கிற கீழ் சாதி. ஒவ்வொரு சாதிக்குள் நுணுக்கமான வரையறை உண்டு. இரும்பை உருக்குபவன் ஒரு சாதி, இரும்பை கொண்டு பொருள்களைச் செய்பவன் வேறொரு சாதி. அந்த சாதியில் பிறந்தவன் அடுத்த சாதி மக்களை திருமணம் செய்யக்கூடாது. கடைசி வரைக்கும் ஒரு எல்லையை விட்டு தாண்ட முடியாத அளவிற்கு மிக தந்திரமாக உருவாக்கப்பட்ட வலைபின்னல். விரித்தவர்கள் போய் விட்டார்கள். அதிலிருந்து விடுபட மனமில்லாமல் நாம் மட்டும் உழன்று கொண்டு இருக்கிறோம். இந்து மத வேதங்களை உருவாக்கிய முனிவர்களை பற்றி நாம் பேசிக் கொண்டு போனால் நமக்கு முனி பிடித்துவிடும் அளவிற்கு தலை சுத்திவிடும். ஆனால் மொத்த விஷயத்தையும் ஒரு குடுவைக்குள் அடக்கிவிடலாம். உலகில் நீ காணும் அத்தனையும் மாயை, ஆத்மா என்பது பிரம்மம். இவற்றை புரிந்து கொள்ள மனிதனால் முடியாது. உலகில் உள்ள அத்தனை பந்தங்களையும் துறக்க வேண்டும். உன்னுடைய பற்றுதல் அத்தனையையும் துறந்த பிறகே உனக்கு மோட்சம் கிடைக்கும். குணம், குணக்கேடு எல்லாவற்றையும் அறிய வேண்டும் போன்ற எண்ணத்தை விட்ட பிறகு எஞ்சி நிற்பது எதுவோ அதுவேதான் ஆண்டவன் லோட். இப்போது புரியுமே? இந்திய வரலாற்றில் ஞானிகளும் ரிஷிகளும் தோன்ற, மேலை நாட்டில் விஞ்ஞானிகளும் சமூக சீர்திருத்தவாதிகளும் தோன்றிய கதையை ஓரளவுக்கு உணர்ந்து கொள்ள முடியும் தானே? மக்கள் ஒருபுறம் அவரவர் சாதிகளை கெட்டியாக பிடித்து கொண்டு தங்களுக்குள் தாங்களே பிளவு பட்டு நின்றார்கள். ஆண்டு கொண்டிருந்த மன்னர்கள், சுல்தான்கள், நவாபுகள், பாளையக்காரர்கள், மிராசுகள் போன்றோர்கள் அடுத்தவனை எப்படி அழிக்கலாம் என்று மறுபுறம் யோசிக்க உள்ளே வந்த ஆங்கிலேயர்களுக்கு எல்லாவிதங்களிலும் வாய்ப்புகள் தானாகவே கனிந்து நின்றது. இது தான் ஆங்கிலேயர்களுக்கு இம்மாம் பெரிய அகண்ட பாரத நாட்டை ஆள்வதற்கு பல விதங்களிலும் உதவி செய்தது. இங்கிலாந்து மகாராணி எலிசபெத் II தனது அமைச்சர்களுடன், 18 நாங்க இராமநாதபுரத்துக்காரையங்க, நாம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்குள் வந்த கதையை, அவர்களுக்கு இங்கிருந்த இந்திய சூழ்நிலை எப்படி உதவியது என்பதை ஏற்கனவே பார்த்தோம். இராமநாதபுரம் மாவட்டத்தை எப்படி ஆங்கிலேயர்கள் தங்கள் ஆட்சிக்குள் கொண்டு வந்தார்கள் என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். 14 நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்களை முகமதியர்கள் வென்றனர். மறுபடியும் போராடி பாண்டியர்கள் தங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாலும் 16 நூற்றாண்டில் தெலுங்கு நாயக்கர்களிடம் தோற்றனர்.
மதுரையை அடிப்படையாக வைத்து ஆட்சி புரிந்த நாயக்கர்கள் இராமநாதபுரம், திருநெல்வேலி சுற்றியுள்ள தென் மாவட்டங்களில் தங்களின் அதிகாரத்தை வலுவாக்கினர். அப்போது கன்னியாகுமரி மட்டும் திருவாங்கூருடன் சேர்ந்திருந்தது. ஏற்கனவே ஆட்சி புரிந்த பாண்டிய மன்னர்களின் சிறப்பான நிர்வாகத்தில் உள்ளே இருந்த ஒவ்வொரு பகுதியும் நாடு என்ற பெயரில் இருந்தது. இந்த நாடு என்ற பெயர் தான் இன்று வரையிலும் இராமநாதபுரம் மாவட்டம் சார்ந்த பல்வேறு இனமக்களிடம் இருந்து வருகின்றது. ஒவ்வொரு நாடு என்ற பகுதிகளுக்குள் பல கிராமங்கள் இருந்தது. நாயக்கர்களின் வரிசையில் வந்த விஸ்வநாத நாயக்கர் 1529 முதல் 1564 வரை சிறந்த நிர்வாகத்தை உருவாக்கும் பொருட்டு தமது ஆட்சி எல்லைக்கு உட்பட்பகுதிகளை 72 பாளையங்களாக மாற்றினார். தனது நம்பிக்கைக்கு பாத்திரமான நபர்களிடம் அந்தந்த பகுதியின் பொறுப்பை கொடுத்து பாளையத்து தளபதியாக நியமித்தார். இவர்கள் தான் உள்ளே உள்ள கிராமவாசிகளிடம் வரி வசூல் செய்வது முதல் அந்த கிராம மக்களை பாதுகாப்பு வரைக்கும் உள்ள அத்தனை விஷயங்களுக்கும் பொறுப்பாக இருந்தனர். இது போன்ற பதவிகளில் தெலுங்கு பேசும் நாயக்கர்கள் முதன்மையாகவும், மறவர் குலத்தில் பிறந்தவர்கள் அடுத்த நிலையிலும் இருந்தனர். 18ஆம் நூற்றாண்டின் மத்தியில் பல தென்னிந்திய பகுதிகள் கர்நாடகத்தில இருந்த நவாப்பிடம் மாறிய போது பாளையக்காரர்கள் தங்களை காத்து கொள்ள ஊரைச் சுற்றி அகழியை வெட்டி வைத்ததோடு